அட என்னையா இது, தோனி சிக்ஸ் அடிச்சனாலதான் சிஎஸ்கேனால பிளே ஆஃப்க்கு போக முடியலையா? ஒண்ணுமே புரியலையே. இப்படி தாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து குழம்பி போயிருக்காங்க. இன்னைக்கு நம்ம விடியல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இப்போ வந்து இந்த மேட்ச்சுக்கு அப்புறம் தினேஷ் கார்த்திக் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தோனி கடைசி ஓவரில் சிக்ஸ் அடிச்சாதான் நாங்கள் வந்து வின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து போயிருச்சு, அவர்னால தான் நாங்கள் வந்து இப்போ பிளே ஆஃப்க்கு வந்து போயிருக்கோம்னு சொல்லி இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காருங்க. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து சிஎஸ்கேக்கு கடைசி ஓவரில் 17 ரன் எடுத்தா பிளே ஆஃப்க்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருந்துச்சு. அப்போ அந்த ஓவரை பவுலிங் போட எஸ்தயால் தான் வந்தாரு. அவரோட ஃபர்ஸ்ட் பால்லே தோனி சிக்ஸ் அடிச்சு பட்டைய கலப்பினாரு. ஸோ இந்த பால் சிக்ஸ் போனது மட்டும் இல்லாமல் 110 மீட்டர் வந்து சிக்ஸ் போய் கிட்டத்தட்ட கிரவுண்டை விட்டு அந்த பால் வந்து வெளியே வந்து போயிடுச்சுங்க. போன பால் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, புது பாலை வச்சு தான் பவுலிங் வந்து போட்டாங்க. எஸ்தயால் வந்து புது பால் கிடைச்சோடனே ரொம்ப ஹாப்பியாகி அதுக்கப்புறம் வந்து அடுத்த பால்லே வந்து தோனியை வந்து அவுட் பண்ணிட்டாரு. அவுட் பண்ணது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து ரன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணி எப்படியோ நேற்று மேட்சை ஆர்சிபி வந்து ஜெயிச்சிட்டாங்க. இதனால தான் தினேஷ் கார்த்திக் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு புது பால் கிடைச்சனால தான் எங்களால் ஈஸியாக மேட்சை வந்து வின் பண்ண முடிஞ்சு. ஏன்னா நேற்று வந்து பால் வந்து ரொம்ப வெட்டாக வந்து இருந்தனால எங்களால் பவுலிங்கே வந்து போட முடியல. அதனால தான் அந்த பால் தோனி அழகாக வந்து சிக்ஸ் அடிச்சு. அதுக்கப்புறமா அதே பால்ல நாங்க பவுலிங் போட்டிருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து பவுலிங் போடுறதுல சிரமம் வந்து இருந்திருக்கும். ஆனா புது பால் வந்து கிடைச்சனால அந்த பால் ட்ரையா இருந்தனால ஈஸியா வந்து நாங்க நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாம ரன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டோம். இதனால தோனிக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தினேஷ் கார்த்திக் வந்து சொல்லியிருக்காரு. உண்மையிலே இவர் சொன்னது 100% உண்மை அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா நேற்று ரொம்ப நேரமா வந்து ஆர்சிபி பால மாத்துங்க மாத்துங்கன்னு சொல்லிட்டு அம்பையர் கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த பொருட்படுத்தாம ஒரே பால வச்சு தான் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. கடவுளா பார்த்து தோனி சிக்ஸ் அடிக்கணும், அந்த பால் வெளியே போகணும், புது பால் வரணும், அதுலேயே தோனி வந்து அவுட் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கு போல. இதனால தான் நேற்று வந்து ஆர்சிபி மேட்சை வின் பண்ணது மட்டும் இல்லாம அழகா பிளே ஆஃப்க்கு வந்து போயிட்டாங்க. இப்ப இதுக்கு தான் தோனி ஃபேன்ஸ் என்ன புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, அட பாவிகளா, தோனி சிக்ஸ் அடிச்சாருன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதா, இல்ல அவரோட சிக்ஸ்னால இப்படி நம்ம பிளே ஆஃப்க்கு போகாம விட்டுட்டோம்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதா, என்னப்பா இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எங்களை கொண்டு வந்து நிறுத்திட்டீங்கன்னு சொல்லி தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமா புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே நேற்று தோனி சிக்ஸ் அடிச்சாதான் அடிச்சாரு, அந்த பால் வெளியே போகாம பவுண்டரி லைன் கிட்டே வந்து விழுந்து அதுக்கப்புறம் அதே பால்ல எஸ்தயால் வந்து பவுலிங் போட்டிருந்தான்னு கண்டிப்பா இன்னும் 2 சிக்ஸ் அடிச்சு ஈஸியா வந்து மேட்சை வந்து முடிச்சு விட்டுருப்பாரு, நம்மளும் வந்து பிளே ஆஃப் வந்து போயிருப்போம். புது பால் வந்தனாலதான் இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. இப்ப இதுக்குதான் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க, இப்படி எல்லாம் நடக்கணுமா, இப்படி நம்மளால பிளே ஆஃப்க்கு போக முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா புலம்பி தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பிளே ஆஃப்க்கு போகாததுக்கு இது ஒரு காரணமா இருந்தாலும் இது மட்டுமே காரணம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். சிஎஸ்கே வந்து என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இந்த மேட்சை தோத்தாலும் பரவாயில்ல, நம்ம கால்குலேட் பண்ணி 201 மட்டும் எடுத்தா வந்து போதும், நம்ம பிளே ஆஃப்க்கு போறது மட்டும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 விக்கெட் போனவனே அவங்க எப்படியாவது வந்து மேட்சை வந்து வின் பண்ணணும், நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், அதிலேயே விளையாடணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நேற்று மேட்சை வின் பண்ணிருப்பாங்களோ இல்லையோ பிளே ஆஃப்க்கு வந்து போயிருப்பாங்க. இந்த மாதிரி இன்டென்ட்டே இல்லாம விளையாண்டனாலதான் நேற்று மேட்சை சிஎஸ்கே தோத்தது மட்டும் இல்லாம பிளே ஆஃப் வாய்ப்பை வந்து இழந்துட்டு நிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அன்லக்கியா வந்து ரச்சின் ரவீந்திரா வேற ரன் அவுட் ஆயிட்டாரு. சிவம் துபே என்னைக்கும் இல்லாம ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அதிகமான பாலை வந்து தின்ட்டாரு. இதெல்லாம் இருந்தனாலதான் நேத்து மேட்சை வந்து நம்ம ஜெயிக்க முடியாம வந்து போயிருச்சு. என்னதான் இருந்தாலும் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு வந்து நேத்து தோல்வி ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை தாங்க வந்து ஏற்படுத்திருக்கு. ஏன்னா எல்லா கண்ட்ரோலும் நம்ம கையில வந்து இருந்துச்சு, டாஸையும் வந்து வின் பண்ணிட்டோம், எல்லாமே நமக்கு தகுந்தாப்புல வந்து நடந்துச்சு. அப்படிலாம் நமக்கு தகுந்தாப்புல சுச்சுவேஷன் ஒத்து வந்துமே கூட நம்மளால ஜெயிக்க முடியலையே, பிளே ஆஃப்க்கு போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருக்கதான் வந்து செய்யுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.